ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 9.17 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்தது நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும், 5/4 ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் கொடுத்ததை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்போது ஐ ஈக்குவல் டு இன்டக்ரேஷன் ஆஃப் 0 to π/4 sin 2x டிஎக்ஸ் பை sin⁴x ப்ளஸ் cos⁴x. இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ டினாமினேட்டர் இருக்குல்ல, டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு, a⁴ + b⁴ ஈக்குவல் டு a² + b² ஹோல் ஸ்கொயர் - 2ab² இதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்றி போட போகிறோம். அப்போது இங்கே sin⁴x ப்ளஸ் cos⁴x. அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, சைன் இருக்குது. பவர் ஃபோர் கேன்சல் ஆயிரும், ஏக்கு பதிலாக சைன். அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாங்க, சைன் ஸ்கொயர் எக்ஸ். பிக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ், பி ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் -2, ஏ ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ், பி ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ். கவனிச்சிட்டே வாங்க. சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1, அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். மைனஸ் இந்த 2 இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, 4/2 தானே, 4/2 போட்டுக்கிறேன். ஏன் போடுறோம் அப்படின்னா, சொல்கிறேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே இந்த 2 எல்சிஎம் எடுங்க, 2 - இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ சைன் ஸ்கொயரில் இருக்குது, காசு ஸ்கொயர் இருக்குது. 4 வந்து நம்ம என்ன பண்ண முடியும், 2² எழுத முடியும் தானே. ஸோ அதுக்காக தான் இதை 4/2 எழுதினேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த டோட்டலாக இதை என்ன பண்ணலாம்னா, 2 sin x காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு, 4 sin² காஸ் ஸ்கொயர் தான் அர்த்தம், ஓகே? எல்சிஎம் எடுத்தனால இந்த 2 வந்து என்ன ஆயிரும், ஹோல் டிவைடட் பை 2 வந்துடும். இது வரைக்கும் ஓகே? ஓகே, இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே sin 2x ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண, அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் sin 2x ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 2 sin x காஸ் எக்ஸ், சரியா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 - 2 sin x காஸ் எக்ஸ் பதிலாக இது என்ன பண்ணுறேன், sin 2x போடுறேன். sin 2x மேலே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை இங்கே போட்டுக்கலாம், சரியா? by 2. அப்போ 2 - sin²2x நம்ம என்ன பண்ணலாம், 1 - cos²2x போட்டுக்கலாம். sin²2x 1 - cos²2x போட்டுக்கலாம் by 2. உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 - 1 - (-) ப்ளஸ் cos²2x/2. இப்போ 2 1 போச்சுன்னா 1 ப்ளஸ் cos²2x/2, அவ்வளோதாங்க. இதை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ ஈக்குவல் டு அதில் போயிட்டு மாற்ற போகிறோம். எதுவுமே மாற்றல நம்ம, எக்ஸ் எக்ஸாக தான் இருக்குது, அதனால் லிமிட்லாம் மாறாது. 0 to π/4 அதை அப்படியே வச்சுக்கோங்க. 0 to π/4 இங்கே என்ன இருக்குது, மேலே sin 2x dx, அதுவும் அப்படியே இருக்கட்டும். sin 2x dx ஹோல் டிவைடட் பை, நம்ம இதை தான் மாற்றிருக்கோம், டினாமினேட்டரை மாற்றி தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் இங்கே. இதை அப்படியே எழுதுங்க, 1 ப்ளஸ் cos²2x/2. by 2 என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போய் போட்டுடலாம். ஸோ இப்போ தான் நம்ம டீயாக மாற்ற போகிறோம். cos²2x வந்து நான் என்ன பண்ணுறேன், t எடுத்துக்கிறேன். t = cos²2x அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே t இருக்குது, இங்கே x இருக்கா, அப்போ என்ன வரும், dt/dx. cos²2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -sin²2x. இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் (2) dt/dx, சரியா? ஓகே, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 sin²2x dx தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை இந்த 2 sin²2x அப்படியே இருக்கட்டும். இந்த dx-ஐ இங்கே கொண்டு போயிடுறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், இது என்ன ஆகிடும், -dt ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இதில் லிமிட்டை மாற்ற போகிறேன். இங்கே t ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, cos²2x கிடச்சிருக்கு. இப்போது இது வந்து x, இது t-ஆக மாற்ற போகிறேன், t-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எக்ஸோட லிமிட் என்ன இருக்குதுங்க, 0 ம் π/4 கொடுத்துருக்காங்க, 0 π/4, அதை நம்ம டீயாக மாற்ற போகிறோம். இங்கே
0 அப்ளை பண்ணால் காஸ் 0, 2 இன்ட்டு 0 0 தான், காஸ் 0 வந்து 1. இங்கே பை பை ஃபோர் அப்ளை பண்ணால் 2 இன்ட்டு பை பை ஃபோர் என்ன ஆகும், 2 2 கேன்சல், பை பை 2 ஆகிடுமா, பை பை 2னா காஸ் பை பை 2 வந்து 0, காஸ் பை பை 2 வந்து என்ன ஆயிரும், 0 ஆகிடும். இப்போது இதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பை பை 4 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 0 இருக்குது. ஓகே, 2 சைன் 2 எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டிடி இருக்குது, பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ்க்கு பதிலாக 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர், 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். இங்கே 0 இருக்கிற இடத்துல 1 இருக்குது, இது மாதிரிங்க சார். இப்போ இதை என்ன பண்ணுன்னா, இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஐடியா இருக்குது. லிமிட்டை மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், அவ்வளோதான். சாரி, 1 டு 0 0 டு 1னு போடணும், 1 டு 0 வந்து 0 டு 1 போடணும், அவ்வளோதான். லிமிட்டை மாற்றி போட்டேன், டிடி பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், ப்ளஸ் 1ல படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம், அதில் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 1 பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிடின்னு இருக்குது, அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டீன்னு வந்துடும், அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ லிமிட் 0 டு 1, அப்போது லிமிட் அப்ளை பண்ணுங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை 4, டேனுடைய டேன் பை பை 4க்கு தான் 1 கிடைக்கும், டேன் பை பை 4 ஈக்குவல் டு 1. பை பை 4 இங்கேயே வச்சுக்கோங்க, டேன் அந்த சைடு போனால் என்ன ஆகிடும், டேன் இன்வர்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ பை பை 4 0, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். இப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, பை பை 4 தான் கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா?